ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளேசரும் ஒரு பேண்ட்டையும் எப்படி ப்ரொஃபஷ்னலாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக ஸ்டீமைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் எப்படி ப்ரொஃபஷ்னலாக அயன் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே போல் நம்ம பிளாசம் லாண்ட்ரியில் ப்ராக்டிக்கலான ஸ்டீம் மைனிங் ட்ரைனிங்கும் ப்ராக்டிக்கலான வாஷிங் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கோங்க. வாங்க இப்போது இந்த வீடியோவில் போய் பார்த்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிளேசரை அயன் பண்ணுவோம். இந்த பிளேசர் பார்த்தீங்களா எவ்வளோ சுருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா. எப்போயுமே பிளேசரை வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸில் தான் அயன் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ்லையோ கரி அயன் பாக்ஸ் அயன் பண்ணால் சுருக்கமும் போகாது, ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போயுமே ஸ்டீம் அயன் பாக்ஸ் தான் அயன் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள் சைடு வந்து நீட்டாக நம்ம அயன் பண்ணிக்கலாம் சுருக்கமே இல்லாமல். காலரையும் கோட்டோட காலரையும் நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். அப்போ தான் எந்த ஒரு சுருக்கமுமே இருக்காது. அதுக்கப்புறம் கையை வந்து நீட்டாக விரிச்சிட்டு சுருக்கமே இல்லாமல் நம்ம அயன் பண்ணணும். ரெண்டு கையுமே அயன் பண்ணிடணும். கைக்கு பேக் சைடு இப்போ அயன் பண்ணுறாங்க. ரெண்டாவது கையுமே நீட்டாக அயன் பண்ணிடணும். கையிலையும் சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா போடும்போது நீட்டாக தெரியாது. இப்போ கோட்டுக்கு உள் சைடுமே அயன் பண்ணிவிட்டு கோட்டோட ஃப்ரண்ட் சைடு இப்போ அயன் பண்ண போகிறாங்க. நீட்டாக லெவல் பண்ணிவிட்டு சுருக்கமே இல்லாத அளவுக்கு கையில் லெவல் பண்ணிவிட்டு நீட்டாக ஸ்டீம் வச்சு நீங்கள் அயன் பண்ணிடணும். பார்த்தீங்களா ஸ்டீம் தெரியுது, பார்த்தீங்களா ஸ்டீம் வச்சு நம்ம நீட்டாக அயன் பண்ணிடணும். இந்த கோட்டோட அந்த கரெக்டான மெத்தடில் அயன் பண்ணால் மட்டும்தான் நீட்டாக சுருக்கமே போகும். இன்னொரு பக்கமும் நீட்டாக கையில் லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணணும். அயன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கோட்டுக்கு பேக் சைடும் நம்ம அயன் பண்ணிடணும். கோட்டுக்கு பேக் சைடுமே நீட்டாக அயன் பண்ணியாச்சு, அயன் பண்ணிட்டுருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிடணும். இந்த கஸ்டமர் ஃபோல்டிங்கில் கேட்டதுனால தான் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். பொதுவாகவே பிளேசரை வந்து ஃபோல்ட் பண்ண மாட்டாங்க, கோட்டுக்கு கொடுக்குற ஹேங்கரில் தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த கஸ்டமர் வந்து ஃபோல்டிங்கில் கேட்டதுனால தான் நம்ம ஃபோல்டிங் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இப்போது பேண்ட்டை அயன் பண்ணுவோம். அந்த பிளேசரோட பேண்ட்டை நம்ம அயன் பண்ணுவோம். சுருக்கமாக இருக்க பேண்ட்டை நீட்டாக லெவல் பண்ணி சுருக்கமே இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட் கையில் லெவல் பண்ணிடணும். இந்த லெவல் பண்ணியாச்சு கையில். லெவல் பண்ணதுக்கப்புறமும் நீட்டாக ஸ்டீம் வச்சு நீட்டாக அயன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேண்ட்டுக்கு உள் சைடு அயன் பண்ணிவிட்டு பேண்ட்டுக்கு உள் சைடு நல்லா நீட்டாக சுருக்கமே இல்லாமல் அயன் பண்ணியாச்சு. இப்போது திருப்பிட்டு உள் சைடு திருப்பியும் சுருக்கமே இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணிடணும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அயன் பண்ணுறாங்கன்னு. இப்போ அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே எந்த ஒரு சுருக்கமே இல்லாமல் ரெண்டு பக்கமும் நீட்டாக அயன் பண்ணிடணும். இப்படித்தான் ஒரு பேண்ட்டை வந்து நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக அயன் பண்ணுற மெத்தடு.
பேண்ட்டை ஃபுல்லாக வீட்டு அயன் பண்ணியாச்சு, இப்போ ஃபோல்ட் பண்ண போகிறாங்க. யாருக்கு கோட் அயன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.